ராணுவ வாகனத்தின் மீது வெடிகுண்டு தாக்குதல் மேற்கொண்டவர்கள் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக காஷ்மீர் காவல்துறை டிஜிபி பாணி கூறியிருக்கிறார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், தாக்குதல் பற்றிய கூடுதல் விவரங்கள் விசாரணைக்கு பிறகு வெளியிடப்படும் என்று கூறினார். There was a vehicle convoy which was coming, and it was there is an explosion, and what is the nature of explosion, how it has happened, what led to this explosion, these are all subject of investigation. So we are going to carry out a professional post blast investigation to understand the circumstances, and at present what IGCRPF said that the number of casualties, the injured, whosoever injured, they have been shifted to the hospital. We are now clearing the site. As and when we get the confirmation of the numbers, we will definitely share with them. இதற்கிடையில் காஷ்மீர் தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். வீரர்களின் தியாகம் வீண் போகாது என்று கூறியிருக்கும் மோடி, இந்த கட்டத்தில் இந்த இக்கட்டான இந்த நேரத்தில் மரணமடைந்த வீரர்களின் குடும்பத்தாருக்கு நாடு துணை நிற்கும் என்று கூறியிருக்கிறார். இந்த தாக்குதல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பிரதமர் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். புல்வாமா தாக்குதலுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அதேபோல பல்வேறு கட்சித் தலைவர்களும் கண்டித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் தீவிரவாதிகளின் தாக்குதலை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பீகார் பயணத்தை ரத்து செய்திருக்கிறார். காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் மாலிக்கோடு பேசிய அவர், நிலைமையை கட்டுக்குள் வைக்க ஆலோசனைகளை வழங்கினார். நாளை தாக்குதல் நடைபெற்ற இடத்திற்கு செல்லும் ராஜ்நாத் சிங் காயமடைந்த வீரர்களை சந்தித்து ஆறுதல் கூறவும் திட்டமிட்டிருக்கிறார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.